தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்துக்கு மேலே தான் கிசு கிசு சொல்லப்படுதா என்ன? 100 நடிகர்கள் இருந்தால் 98 நடிகர்கள் மீது கிசு கிசு வரத்தான் செய்யும். ஏன்னு சொன்னால் ஒரு பெண் மீது இன்னொரு ஆண் ஸ்பரிசம் பட்டாலே போதும், பத்தியும் நெருப்பு மஞ்சும் பத்தியும். அந்த மாதிரி ஒரு நடிகைக்கும் நடிகருக்கும் காதல் இருந்ததுன்னா, படத்தில் காதல் இருந்ததுன்னா, அவங்களுக்கு நிஜமாகவே காதல் இருந்த மாதிரி உள்ளுணர்வு காட்டிக்கொண்டால் தான் அதை காட்டிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, எந்த கதாநாயகனும் கேட்டு கதாநாயகி மறுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கதாநாயகனால் தான் கதாநாயகி வாய்ப்பு இருக்குது. இப்போதெல்லாம் நடிகர்கள் டைரக்டர்கள் வந்து கதாநாயகனை பெரிய நடிகர்களை புக் பண்ணும்போது அண்ணே ஹீரோயினா அப்படிங்கும்போது முந்தி கொண்டு கதாநாயகனே சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கதாநாயகன் அடையாளம் காட்டுகிற நடிகைகளைத்தான் இப்போது கதாநாயகியாக போடுகிற வழக்கம் இருக்குது. அதனால் அந்த கிசு கிசு அதெல்லாம் வந்து செயலற்ற விஷயம், சும்மா மொக்க விஷயங்கள் அது. ஏன்னா எந்த நடிகை அந்த நடிகர் மீது தோல் மேலே கை போட்டு உருண்டு பிறண்டு கிசு அடித்து இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? நடிகைகள் மறுக்கிறார்களா? இல்லை இல்லை, தனுஷ் மட்டுமே ஏன் சார் குறை சொல்கிறீங்க? தனுஷ் கட்டாயப்படுத்தினாரா, பாலியல் பலாத்காரம் பண்ணாரா, இல்லை கிசு அடிக்க கிசு நான் சம்மதிக்கலன்னு சொல்லி நடிகைக்கு யாருக்காக கிசு கொடுத்தாரா சொல்லுங்கள்? ஆண்ட்ரியாவிலேருந்து எடுத்துக்கொண்டா, அமலாப்பாலேருந்து எடுத்துக்கிட்டா, எல்லாருமே இசைவு தெரிவித்து முழு சம்மதத்தோடு தான் தனுஷுக்கு முத்தமிட்டார்கள். எல்லாம் நடந்துச்சு, இதை போய் கிசு கிசுங்கிறீங்க? கலை 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 மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.